வணக்கம். கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் மலேசியாவில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் கலந்து கொண்ட 31 பேர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர். டத்தாரான் மரடேக்காவில் கூடுவதற்கு முன் அவர்களை கலைந்து செல்லும்படி உத்தரவிட்ட பின்னர் கைது செய்யப்பட்டனர். அந்த 31 பேரும் டாங் வாங்கியும் போலீஸ் தலைமையகத்திற்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். கோவிட் தொற்றினால் மரணம் அடைந்தவர்களை நினைவு கூறும் வகையில் அந்த பேரணி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. நேற்று மரணமடைந்த 178 பேருடன் சேர்ந்து இதுவரை நாட்டில் கோவிட் தொற்றினால் 13,480 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆகவே மெழுகுவர்த்தி ஏந்தி நினைவு கூறும் பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் போலீஸ் வாகனத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 17 ஆடவர்கள் மற்றும் 14 பெண்களும் அடங்குவர். இவர்கள் அண்மையில் கோலாலம்பூரில் நடைபெற்ற லாவான் பேரணியை ஏற்பாடு செய்த சொலிடாரிட்டி ரயா செயலகத்தை சேர்ந்தவர்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிலாங்கூர் மாநிலத்தில் 29 கோவிட் தடுப்பூசி மையங்களை மூடும்படி அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. கில்லான் பள்ளத்தாக்கில் கோவிட் தடுப்பூசி போட்டு கொண்டவர்களின் எண்ணிக்கை 73.8 விழுக்காட்டை தாண்டியிருப்பதை அடுத்து அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மூடப்படும் தடுப்பூசி மையங்கள் பெரும்பாலும் சிறு அளவில் செயல்பட்டு வருபவையாகும். சிலாங்கூரில் உள்ள 9 மாவட்டங்களில் மூடப்படவிருக்கும் தடுப்பூசி மையங்களின் விவரங்கள் அடங்கிய கடிதத்தை கோவிட்-19 தடுப்பூசிக்கான கையிருப்பை உறுதி செய்யும் சிஐடிஎஃப் செயற்குழு சிலாங்கூர் மாநில அரசாங்கத்திடம் வழங்கிவிட்டது. அவற்றில் சில கடிதம் வெளியிடப்படுவதற்கு முன்பே மூடப்பட்டுவிட்டன. மேலும் 17 தடுப்பூசி மையங்கள் வரும் திங்கட்கிழமை மூடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் தேசிய மீட்சிக்கான முதல் கட்ட திட்டத்தில் உள்ள மாநிலங்களில் உணவகங்களை திறப்பதற்கும் உணவக உரிமையாளர்கள் தயக்கம் தெரிவித்து வருகின்றனர். கோவிட் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உணவகங்களை திறப்பதால் ஏதும் பாதிப்பு ஏற்படுமே என்ற அச்சத்தில் உள்ளனர். காரணம், தெளிவான எஸ்ஓபி தெரிவிக்கப்படாதது மற்றும் தினசரி கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதே உணவக உரிமையாளர்களின் அந்த தயக்கத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. நாட்டில் தற்போது தேசிய மீட்சிக்கான திட்டத்தின் கீழ் அரசு சில தளர்வுகளை வழங்கியுள்ளது. உணவகங்களில் அமர்ந்து உட்கொள்வதற்கு அதனை திறப்பதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தியிருப்பது இன்னமும் பாதுகாப்பானதா அல்லது இல்லையா என மலேசியா மற்றும் சிங்கப்பூர் காப்பி கடைகள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் வாங் தியூஹு கூறினார். தடுப்பூசி முழுமையாக போடப்பட்ட பின்னர் உணவகங்களை திறக்கலாம் என பலரிடம் எங்களது கருத்துக்களை கூறியிருந்தோம் என அவர் சுட்டிக்காட்டினார். இப்போதைய கோவிட் நிலைமையினை கருத்தில் கொள்ளாமல் அவசரமாக அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மற்றும் சிலாங்கூரில் அதிகமானோர் தடுப்பூசி போட்டு கொண்ட போதிலும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. டெல்டா கோவிட் வைரஸ் வேகமாக பரவி வருவதால் இப்போதைக்கு உணவகங்கள் திறப்பது குறித்து தாம் கவலை அடைவதாக வாங் தியூஹு கூறினார். நாட்டில் உள்ள வர்த்தக மையங்களில் வாடிக்கையாளர்கள் நுழைவதற்கு தங்களது உறுப்பினர்கள் தடுப்பதாக வெளியான தகவலை போலீஸ் மறுத்துள்ளது. முழுமையான தடுப்பூசி போடாதவர்கள் மற்றும் 2வது தடுப்பூசி போட்டுக்கொண்ட 14 நாட்கள் நிறைவு பெறாமலே பங்சார் பகுதியில் ஜாலான் மாரோ வர்த்தக மையத்திற்குள் வாடிக்கையாளர்கள் நுழைவதை போலீஸ்காரர்கள் தடுப்பதாக சமூக வலைத்தளங்களில் தகவல் வெளியானது. சம்பந்தப்பட்ட இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்து வரும் போலீஸ் பந்துவான் எனப்படும் உதவி போலீஸ்காரர்களை கொண்ட நிறுவனம் இந்த விவகாரம் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளது. சமூக வலைத்தளத்தில் வெளியான தகவலைப் போல் தங்களது உறுப்பினர்கள் எவரும் இந்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டன் பஸ்ரி சகோனி தெரிவித்தார். அரசாங்கம் நேற்று அறிவித்த நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் குறித்து உதவி போலீஸ் வழங்கிய விளக்கத்தை பொதுமக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என அவர் கூறினார். நாட்டின் மலாய் ஆட்சியாளர்களுடன் சந்திப்புக்கு பின்னர் மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா நாட்டின் புதிய பிரதமரின் நியமனம் குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாமன்னரும் மாநில சுல்தான்களும் கலந்து கொள்ளும் சிறப்பு கூட்டம் இன்று மதியம் 2:30 மணி அளவில் தொடங்கும் என கூறப்படுகிறது. நாட்டின் 9வது பிரதமராகும் வாய்ப்புகள் இஸ்மாயில் சப்ரிக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அது உறுதியானால் ஊழல் குற்றச்சாட்டுகளால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பொது தேர்தலில் தோல்வியை சந்தித்த அம்னோ மீண்டும் நாட்டின் தலைமைத்துவத்திற்கு வரக்கூடும். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.